அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை லஞ்ச் டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கால் வலி, கால் குடைச்சல், கால் வீக்கம் இது எல்லாமே ப்ரெக்னன்சி சிம்டமா, பீரியட் சிம்டமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூசஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதுக்கான வீடியோ தான் இது. பொதுவாகவே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸுங்கிறப்ப நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும், பீரியட் தள்ளி போகிறது ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும், டயர்னஸ் இருக்கும், இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியது. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கால் வந்து எனக்கு வலிக்குது, அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கால் வலி இருக்குது, கால் வந்து குடைச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது, கால் வீக்கமாக இருக்குது, இதையும் நான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. மற்ற சிம்டம்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும், இது வந்து ப்ரெக்னன்சி தான் அப்படின்ட்டு. ஆனால் கால் வலியை வந்து அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பீரியட் ஆக போகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி குடைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வர்றப்பயே என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் 2-3 டேஸில் நம்ம வந்து பீரியட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பீரியட் தள்ளி போய் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்குமே எனக்கு கால்வலி, கால் குடைச்சல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இந்த கால்வலி, கால் குடைச்சல் இருக்குது, பீரியட் வரப்போகிறதுக்கு முன்னாடியும் இந்த கால்வலி, கால் குடைச்சல் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, இதை வந்து ஒரு மெயின் சிம்டமாக நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் இப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், அதாவது உங்களுக்கு வேறு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, பீரியட் தள்ளி போயிருக்கு மெயினாக, அதுக்கப்புறமா உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு டயர்னஸ் இருக்குது, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது, லைட்டாக ஸ்டமக் பெயின் இருக்குது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்து உங்களுக்கு கால்வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறது, இந்த பீரியடாக ப்ரெக்னன்சியாங்கிற கன்ஃபியூஸ்கில் கால்வலியை வந்து நமக்கு சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கால்வலி வர்றது நார்மலான ஒரு விஷயம் தான், பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப எந்த மாதிரியான ஃபுட்டு ஃபாலோ பண்ணணும், சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான நேச்சுரல் ரெமடிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.